வணக்கம், சினிமா பேசுவோம் நண்பா. டைரக்டர் சங்கரோட ஏக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 படத்தோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் இந்தியா, இந்தியன் இஸ் பேக். இந்தியன் 2 படத்தோட ஸ்டோரி என்னென்னா, சித்தார்த் அண்ணங்க ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து நாட்டில் நடக்கிற அநீதிகளை பார்க்கிங் டாக்ஸ்னு யூடியூப் சேனலில் வீடியோவாக போடுவாங்க. ஆனால் தப்பு பண்ணுறவங்கள யாருக்குமே இவங்க தண்டனை வாங்கி கொடுக்க முடியாது. எல்லோரும் வெளியே சுதந்திரமாக சுற்றிட்டு இருப்பாங்க. இங்கே இருக்கிற அநீதிகளை நிறுத்தணும்னா இந்தியன் தாத்தா வந்தால் தான் முடியும்னு கம் பேக் இந்தியன்னு ஹேஷ்டாக் போட்டு ட்ரெண்ட் பண்ணுவாங்க. ஏற்கனவே சங்கர் ஒரு ப்ரெஸ் மீட்டில் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இந்தியன் தாத்தா வந்தால் என்னெல்லாம் பண்ணுவார், எப்படியெல்லாம் ஜனங்களை காப்பாற்றுவார், என்னெல்லாம் செய்வார்னு தான் படத்தோட ஸ்டோரியாக ஏற்கனவே சங்கர் சொல்லியிருந்தார். அதுதான் இந்தியன் 2 படத்தோட ஒன் லைன் ஸ்டோரி. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இந்தியன் தாத்தா வராருன்னா, அதாவது இந்தியன் 2 படத்தில் விவசாயம், மருத்துவம், லஞ்சம் கொடுத்தா தான் வேலையே நடக்கும், லஞ்சம் கொடுத்தா தான் ஆதார் கார்டு கிடைக்கும், லஞ்சம் கொடுத்தா தான் உங்களுக்கு வேலையே தரப்படும்னு ஒரு சில சீன்ஸில் காமிச்சிருப்பாங்க. ரொம்பவே முக்கியமாக கடன் வாங்கிட்டு வெளிநாட்டுக்கு போகிற மாதிரி ஒரு சில விஷயங்களும் காமிச்சிருக்காங்க படத்தில். படத்தோட சினிமாட்டோகிராஃபி நல்லாவே இருந்துச்சு. படத்தோட செட்வர்க் படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலமாகவும் இருந்துச்சு. அதுவே ரொம்பவே முக்கியமாக தாத்தா வரைகிற பாட்டில் கேலண்டர் சாங்கில், அதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா படத்தோட இன்டர்வில் வர செட்வர்க் பார்த்தீங்கன்னா அதை பார்க்குறதுக்கே ரெண்டு கண்கள் பத்தலை. படத்தில் வர ஒரு சில வசனம் கூட நல்லாவே இருந்துச்சு. முக்கியமாக ஒரு சில வசனங்களில் பார்த்தோம்னா, எலெக்ஷன் இஸ் நாட் அ சேஞ்ச், இட் இஸ் ஜஸ்ட் அண்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு அந்த டைலாக் பார்த்தீங்கன்னா தியேட்டர் நிறைய அப்ளாஸ் வந்துச்சு. ஆக்டிங் வைஸில் பார்த்தோம்னா கமல் சாரா வந்த சேனாதிபதி, அதாவது இந்தியன் தாத்தா, அவர் ஆக்டிங் நல்லாவே இருந்துச்சு. அண்ட் செகண்ட் ஹாஃபில் சித்தார்த்தோட ஆக்டிங்கும் நல்லா இருந்துச்சு. ரொம்பவே முக்கியமாக கமல் சாரோட ஆக்டிங், அதாவது இன்டர்வெல்லில் அவரோட பர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட். படத்தோட சினிமாட்டோகிராஃபி அண்ட் ஹார்ட் ஒர்க் நல்லாவே இருந்தாலும் படத்தோட ஸ்டோரி ரொம்பவே வீக்காகவும் இருந்துச்சு. படத்தில் யாரோட கேரக்டருக்குமே ஒரு எமோஷனல் கனெக்ட் இருக்கவே இல்லை. இந்தியன் பார்ட் 1 சேனாபதியோட கேரக்டர் ரொம்பவே ஸ்ட்ராங்கான ரைட்டிங்காக இருந்துச்சு. கூட சேர்த்து படத்தில் ஒரு யதார்த்தமும் இருக்கும். அதுவே படத்தோட சீக்வலில் சேனாபதியோட கேரக்டர் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை. பார்ட் 1 இருந்த யதார்த்தமும் பார்ட் 2 இருக்கவே இல்லை. நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸ் படத்தில் இருக்குது. கொஞ்சம் சீன்ஸ் ட்ரிம் பண்ணியிருக்கலாம். படத்தோட லேக்காக நம்மளுக்கு ஃபீல் ஆகும், பட் எந்த இடத்துலையுமே போராக ஃபீல் ஆகாது. அனிருத்தோட மியூசிக் படத்துக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆனது. அனிருத் இப்போ பீக்கில் இருக்கிறதுனால அவர் போட்ட மியூசிக் படத்துக்கு ஒரு ஹைலைட்டாக இருக்கும். அதாவது அந்த பிஜிஎம்ஸ் எல்லாம், அந்த சாங்ஸ் எல்லாம் நம்ம தனியாக கேட்குறப்பவே அந்த பிஜிஎம்க்கு ஒரு ஹைப் இருக்கும் அனிருத்தோட மியூசிக் எல்லாமே. பட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹைலைட்டாக இல்லை, ரொம்பவே முக்கியமான சீன்ஸில் தான் ஏஆர் ரமனோட மியூசிக் யூஸ் பண்ணியிருக்காரு அனிருத். என்னை கேட்டிங்கன்னா அனிருத் அண்ட் ஏஆர் ரமன் சேர்ந்து இந்தியன் 2 படத்துக்கு மியூசிக் போட்டிருக்கலாம். உங்கள் கருத்து என்ன அது மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். படத்தோட கிளைமேக்ஸில் ஸ்டன்ட் சீக்வன்ஸ் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. வர்ம கலை பற்றி இன்னும் கிளியராக இந்தியன் பார்ட் 2 எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. காமன் மேனாக வர கேரக்டர் கூட நல்லா தான் இருந்துச்சு. அந்த கேரக்டர் வந்துட்டு ஒரு கிராஃபிக்ஸாக இருந்தாலும் அந்த கேரக்டருக்கான ஒரு நியாயத்தை கொடுத்திருந்தார் இயக்குனர் சங்கர். அந்த கேரக்டரோட வாய்ஸ் ஓவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மின்னல் முறையில் வில்லனாக நடித்த குரு சோமசுந்தரம் தான் வாய்ஸ் ஓவர் பண்ணியிருக்கிறாரு. விவேக்கோட போர்ஷன் கூட பார்த்தீங்கன்னா படத்தில் முடிஞ்ச அளவுக்கு மேட்ச் பண்ணியிருக்கிறாங்க. நெடுமுடியோட வேணு கூட கிராஃபிக்ஸில் தான் மேட்ச் பண்ணியிருக்கிறாங்க. பட் கிராஃபிக்ஸ்னு தெரியாத அளவுக்கு மேட்ச் பண்ணியிருக்கிறாங்க. அது உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம் தான். யூஸ்வலாக கமல்ஹாசனோட படங்கள் பார்த்தீங்கன்னா தசாவதரமோட டைட்டில் கார்டு தான் படத்தோட ஸ்டார்டிங்கில் போடுவாங்க. பட் இந்தியன் 2 கமல்ஹாசனுக்கு ஒரு தனியாக ஒரு டைட்டில் கார்டு போட்டிருக்கிறாங்க. அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்தியன் 2 இன்னும் படத்தில் தியேட்டரில் போயிட்டு பார்க்காம இருந்தீங்கன்னா முதல்ல இந்தியன் 2 வர அந்த டைட்டில் கார்டை முதல்ல போயிட்டு பாருங்கள். அது உண்மையிலே நல்லா இருந்துச்சு. அப்புறம் படத்தோட கிளைமேக்ஸில் இந்தியன் 3 படத்தோட கிளிம்ஸ் வந்துட்டு போட்டிருந்தாங்க. இந்தியன் 3 சேனாதிபதியோட அப்பா அண்ட் காஜல் போர்ஷன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த ஒரு கிளிம்ஸில் இங்கே என்ன கேட்டிங்கன்னா, கமல்ஹாசன் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், எனக்கு இந்தியன் 2 விட இந்தியன் 3 ரொம்ப பிடிச்சது, அதனால தான் நான் இந்த படத்துக்கு நான் ஒத்துக்கினேன்ட்டு கமல் சார் சொல்லியிருப்பார். மேபி இந்தியன் 3 ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் அண்ட் ப்ரெசன்ட் டேயில் இருக்கிற கேரக்டர்ஸ்க்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரைட்டிங் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் என்ன நினைக்கிறேன் அதை மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். பட் என்ன கேட்டிங்கன்னா, இந்த இந்தியன் பார்ட் 2 வந்துட்டு நிறைய பேருக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைட் ஃபீலிங்காக இருக்கலை. உண்மையிலே சங்கர் சார் படமா இல்லை வேறு யாராவது படமானு ஒரு டவுட் இருக்குது. பிரம்மாண்டம் ஒரு அளவுக்கு காமிச்சிருக்காங்க. பட் வெறும் பிரம்மாண்டம் மட்டுமே காமிச்சு படத்தில் யாருக்கும் ஸ்டோரி வைஸ் ஆகட்டும், டைலாக்ஸ் ஆகட்டும் எந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகலை. ஒருவேளை நீங்கள் இந்தியன் படத்தை நீங்கள் தியேட்டரில் பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இன்னும் பார்க்காதவங்க தியேட்டரில் போயிட்டு பாருங்கள். முக்கியமாக டைட்டில் கார்டு வரதுக்கு முன்னாடி தியேட்டர்ஸில் போயிட்டு பாருங்கள். நன்றி.
வணக்கம்.